السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு விரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சிறதாரம் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறந்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வெளியில இருக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ரொம்ப பேர் மலையில நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? வெளியில இருக்கிறவங்க மட்டும் உள்ள வந்துருங்க. இங்க ரொம்ப இடம் காலியா இருக்கு. ஒரு புனிதமான ஒரு இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித இரவு குறித்து சொல்லி காட்டுகிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில நபிமார்களுடைய அமல்களை எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்கள் 80 வருடங்கள் வரை விடாமல் அமல் செய்தவர்கள், அவர்கள் 100 வருடங்கள் வரை விடாமல் அமல் செய்தவர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கோ 60-70 மத்தியில் வயது என்று நீங்களே சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும் போது இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை எல்லாம் நாங்கள் எப்படி அடைவது என்று சஹாபாக்கள் கேட்ட அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புனித வசனத்தை இறக்கி வைத்ததாக சொல்லப்படும். இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த புனித குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்கிற இரவில் தான் நாம் இறக்கி வைத்தோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரோட இரவென்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு பிறகு அவனை பதில் சொல்கிறார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என அல்லாஹ் ரஷானஹு வ தஆலா சொல்லி காட்டி, ஒரு மனிதர் ஒரே ஒரு இரவில் அமல் செய்தாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரம் எந்த நபிமார்களுடைய அமலை பற்றி மிக சந்தோஷப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த நிலையை உம்மத்தே முஹம்மதியா என்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தவர்கள் ஆகிய பாக்கியம் பெற்ற உம்மத்தவர்கள் ஆகிய நாம் ஒரே ஒரு இரவில் அவர்கள் செய்த அமல்களுடைய கூலியை பெற முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய விபத்தை, ஒரு அன்பளிப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தவர்கள் ஆகிய நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். எனவே இந்த இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போலவும், அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பாராட்டி சொல்கிறது போலவும் மிக உன்னதமான ஒரு இரவாக கணக்கிடப்படுகிறது. ஆனாலும் இன்னொரு விஷயத்தையும் இங்கு கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். லைலத்துல் கத்ர் என்கிற இரவு உண்மையில் பாக்கியம் பொருந்திய ஒரு இரவு தான், சந்தோஷத்துக்குரிய ஒரு இரவு தான். ஆனாலும் அந்த இரவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்கிற போது, அது எப்பொழுது என்கிற விவரங்களை சொல்கிற போது, ரமலானுடைய கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வாங்க வாங்க முன்னாடி வாங்க.
வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் முன்னாடி வாங்க, ரொம்ப பேர் மலையில் நிக்கிறாங்க, பாவம் கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க, பாயாசம் குடிச்சா என்ன கொஞ்சம் தெம்பு வந்துடும், தைரியமா உட்காரு, நல்லா உட்காரு, பாயாசம் வேற வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த புனிதமான இரவு கண்மணி நாயகம் செல்லவாங்க அவர்கள் இவ்வளவு உயர்வான ஒரு இரவு, இவ்வளவு கிப்ட் உள்ள ஒரு இரவு, ஆனாலும் இந்த இரவை நீங்கள் பாழ்படுத்தி விடக் கூடாது, அதை நீங்கள் ஒற்றைப்படையான நாட்களில் தேடுங்கள் என கண்மணி நாயகம் செல்லவாங்க சொன்னார். ஆனால் சில அடையாளங்களை வைத்து ஒரு சில பெரியார்கள் ஒரு சில இமாம்கள் சில நாட்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டி தந்தார்கள். குறிப்பாக 27வது இரவாகிய இந்த இரவை லைலத்துல் கத்ர் என்கிற புனித இரவாக இருக்கலாம் என்று நாம் செய்வதற்குண்டான காரணம், குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா இந்த சூராவிலே இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற இந்த சூராவில் லைலத்துல் கத்ர் என்கிற வார்த்தையை மூன்று இடங்களிலே உபயோகப்படுத்துகிறார். இந்த லைலத்துல் கத்ர் என்கிற வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் என்று உண்டு, அந்த நம்பருடைய கூட்டுத்தொகையின்படி 9 என்கிற வரிசை வருவதாகவும் மூன்று இடங்களில் இது சொல்லப்பட்டிருப்பதால் 9:27 இதை அல்லாஹ் சூசகமாக மறைவாக அறிவித்திருக்கிறான் என்பதை ஆதாரமாக வைத்து அதையும் ஒரு ஆதாரமாக வைத்து 27வது இந்த தினத்தை ஒரு லைலத்துக்களுடைய தினமாக இருக்கலாம் என்று கொண்டாடப்படுகிறது தவிர இதுதான் என்று நிச்சயம் யாருமே சொல்லல. எனவே நாம் இந்த ஒவ்வொரு ஒற்றைப்படையான நாட்களிலேயும் லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் உசிதமே தவிர ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துவிட்டு செல்வதனால் நாம் அந்த முழு பயனையும் அடைந்தவர்களாக அடைய முடியுமா என்பது கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த ஆசை இருக்க போய் தானே நாம் எல்லாம் இந்த எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு மட்டும் வந்து சேர்ந்து இருக்கிறத பள்ளியாசனுக்கு என்ன காரணம்? அந்த இரவு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதானே. இந்த 1000 மாதங்களுடைய சிறப்புக்குரிய ஒரு இரவாச்சு, இந்த இரவு கூட மிஸ் பண்ணிட்டா, இந்த இரவு கூட நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்மளை விட ஒரு கை செய்து வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் நம்மளை பார்த்து குத்து குத்துன்னு குத்தி கேட்டதுனால இன்னைக்கு மட்டும் வந்திருக்கிறோம். 27க்கு வருவதற்குண்டான காரணம் என்னன்னா உண்மையிலேயே நம்முடைய மனம் உள்ளுக்குள்ள குத்துது. அட பாதி பேர் இந்த நோம்பு காலத்திலேயாவது ஒழுங்கா தொழுவதுக்கு போக வேண்டியதுனடா, நல்ல தராவியெல்லாம் தொழுவ வேண்டியதுனடா, இந்த காலத்திலயும் தொழுவாம இருக்கிறீ முசீபத்து பிடிச்சவனே அப்படியெல்லாம் நம்மளை பார்த்து திட்டி சரி இன்னைக்கு ஒரு நாளாவது போய் தொலை அப்படின்னு அதை நம்மளை என்ன செய்யுது, தூண்டி விடுது. அந்த தூண்டுதலின் காரணத்தினால் தான் பல இடங்களிலேயும் இந்த நாளில் அதிக ஜனத்தர்களையும் கூட்டங்களையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நாம் பெரிதாக வருகிறோம், வருவதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த வருகை குறைந்தபட்சம் கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களாவது இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையிலேயே நம்முடைய எண்ணத்தை நாம் பரிபூர்ணமாக்கியவர்களாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடைந்தவர்களாக ஆக முடியும். வெறும் கனவு மட்டும் காணக்கூடாது, கனவு கண்டுட்டா அந்த கனவை அடைவதற்காக முயற்சியும் செய்யணும். வெறும் கனவு காண்ற கனவு காண்ற அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காண சொல்லி அப்படின்னு வெறுமனே படுத்து புரட்டு விட்டுட்டே இருந்தா வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவர் கனவு காணதுக்காக நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணெய் வைங்க, இதை நான் அடையணும் என்கிற ஒரு டார்கெட் வைங்க, அப்படி வைத்தால் உங்களுக்குள் ஒரு வேகம் பிறக்கும், நீங்கள் அதை அடைய முடியும் என்பதற்காக கனவு காணுங்கன்னு சொல்றாரு. அப்ப கனவு காணும் கனவோடு சேர்ந்து முயற்சியும் செய்கிற போது அதை அடைய முடியும். இப்போது நமக்கெல்லாம் வெறும் கனவாகத்தான் இருக்கிறது, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பது வெறும் கனவாகத்தான் இருக்கிறது தவிர முயற்சியாக தெரியவில்லை. முயற்சியாக இருந்திருந்தால் எப்படியும் அடைய வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை ஏற்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் ஒற்றைப்படையான நாட்களிலாவது அதை தேடுவதற்கு நாம் முயற்சித்திருப்போம். ஆனால் வெறும் கனவாகவே இருப்பதனுடைய விளைவு ஒரே ஒரு நாள் மட்டும் அதை தேடக்கூடியவர்கள் நம்மிலே பலரும் இருப்பது மிக கை செய்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் ஆரம்பமாக நான் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்தரமான ஒரு நாள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு கரெக்டா அது அமைஞ்சிருக்கு பாருங்க, இந்த 2012 வருஷத்துல இந்த லைலத்துல் கத்ரும் குடியரசு தினமும் ஒரே நாள்ல வந்திருக்கு. இன்னைக்குதானே பல பேருக்கு என்ன செஞ்சாங்க, பதக்கங்கள் கொடுத்தாங்க, பல பேருக்கு அவார்டுகள் கொடுத்தாங்க, பல சிறை கைதிகளை விடுதலை செய்யறாங்க. இந்த நாள்ல அவருடைய நன்னடத்தைய ஆதாரமா வச்சு இவ்வளவு நாள் இவர் இருந்திருக்கிறார், ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கிறார் ஜெயில, இப்ப இவர் என்ன செய்யலாம், விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பல கைதிகளையும் விடுதலை செய்யறாங்க.
ஏன் இன்னைக்கு மட்டும் விடுதலை செய்யணும் அப்படின்னா, இது நாட்டினுடைய ஒரு முக்கியமான நாள், ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் சந்தோஷப்படுகிற ஒரு நாள். இப்படி ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளை கொண்டாடுவதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஃப்ரீயாக்கி விடுறது, யாரெல்லாம் சிரமத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷப்படுத்துவது, யாரெல்லாம் ரொம்ப தீரமான வீர செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களை கௌரவிப்பது, இதுதானே அதனுடைய அடையாளம். அதை நம்ம அப்படித்தானே வெளிப்படுத்துறோம். அதே போலத்தான் இங்கேயும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த அழகான ஒரு நாளை, சந்தோஷத்துக்குரிய நாளை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்றால், இந்த நாளில் அதிகமான நரகவாதிகளை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா விடுவிக்கிறார், விடுதலை செய்கிறார். தயவுசெய்து வலது கையால குடிங்க, பாயாசம் இடது கையால குடிக்க கூடாது. பல பேர் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த காலத்துல என்ன செய்யறா, விடுதலை செய்கிறார். இது போலவே சரியாக அமைந்ததை போல லைலத்துக்கதருடைய இரவு இன்றாக இருக்குமே, ஆனால் இன்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இவர்கள் நரகவாதிகள் என்று யாருக்கு முத்திரை குத்தி இருக்கிறானோ அவர்களில் பலரையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா விடுதலை செய்வான். எப்படி விடுதலை செய்வான்? இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இன்றைய நாள்ல யாரெல்லாம் விடுதலை செஞ்சாங்க? சிறையில் இருக்கிற எல்லாத்தையுமே விடுதலை செஞ்சாங்க இல்ல? சிறையில் இருப்பவர்களை பற்றி அந்த சிறைத்துறை அதிகாரி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு அரசாங்கத்துக்கு அனுப்பணும். அந்த ரிப்போர்ட்ல இவ்வளவு சிறைவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா இந்த 100 பேரு, இந்த 50 பேரு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்ல முறையில் நடந்திருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள எந்த சண்டைக்கும் போல, யார்கிட்டையும் எந்த வம்புக்கும் போல, செல்போன் எல்லாம் திருடி வச்சு செய்யல, போன் பேசல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, எந்த தப்பு தண்டாலையும் இவங்க எல்லாம் இறங்கல, இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு அவர் என்ன செய்யறார், பரிந்துரைக்கிறார். இந்த பரிந்துரையை ஏற்று அரசாங்கம் என்ன செய்யுது, அவரை விடுதலை செய்கிறது. நமக்கும் சில பரிந்துரைகள் இருக்கிறது. இந்த ரமலான் நமக்காக பரிந்துரை செய்யும் அல்லாஹ்விடத்திலே. லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எப்படிப்பட்ட நரகவாதிகளை விடுதலை செய்கிறார், எப்படிப்பட்ட நரகவாதிகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா விடுதலை அளிக்கிறார் என்றால், ரமலான் யாருக்கு பரிந்துரை செய்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா விடுதலை அளிக்கிறார். ரமலான் யாருக்கு பரிந்துரை செய்யும்? யார் இந்த 26 நாள் ஒழுங்கா தராவிலாம் தொழுது, ஒழுங்கா நோம்பல்லாம் வச்சு, ஒழுங்கா அமலெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதை பரிந்துரை செய்யும். அப்படித்தானே? ஒரு நாள் மட்டும் வந்து உட்கார்ந்து உள்ளவங்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்யுமா? பரவாயில்ல, வந்துட்டா இவனையும் சேர்த்து மனு செய்யும், செய்யலாம். ஆனால் நம்முடைய அறிவுக்கு எட்டுப்பட்டுகிற விஷயத்தில் சாதாரணமாக உலக கண்ணோட்டத்தை பார்க்கிற போது ஒருவன் சாதாரணமாக கொஞ்ச நாளாவது அவரிடத்தில் நன்னடத்தைகள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ரமலான் வந்ததுல நம்ம எல்லோருக்கும் பெரிய மாற்றத்தை ரமலான் ஏற்படுத்திருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமானவன் கூட மொடா குடிகாரன்னு சொல்லுவாங்களே, அவன் கூட இந்த ஒரு மாசத்துல அதெல்லாம் தூக்கி ஓரமா தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறான், நோன்பு வைக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையில தம் அடிச்சாதான் உண்டு, அது இல்லாம இருக்கவே முடியாது, என்னால மூல வேலை செய்யாது, எனக்கு வேலையே ஓடாது அப்படின்னு சொன்னவங்க கூட 14 மணி நேரங்கள் அதை கையிலேயே தொடாம அவங்கள அதை விட்டு என்ன செஞ்சிருக்கு, இந்த ரமலான் அவங்களை நீக்கி வச்சிருக்கு. எனக்கு டைம் 9 மணியான தூங்கி ஆகணும் என்று சொல்பவர்களை கூட தராவிகளே குர்ஆனை கேட்கக்கூடிய ஆர்வத்தை உண்டு செய்து உண்டு பண்ணி 10:30 வரைக்கும் 1:30 வரைக்கும் அவர்களை நிக்க வைத்து தொலை வைத்திருக்கிறது. கொஞ்ச நேரம் கூட என்னால் நிக்க முடியாது, காலெல்லாம் நீங்கிடும், காலெல்லாம் வலிக்கும் என்பவர்களை கூட இந்த ரமலான் தொலை வைத்திருக்கிறது, நிற்க வைத்திருக்கிறது. இப்படி எவ்வளவோ மாற்றங்களை நம்மில் ஒவ்வொருவரிடத்திலேயும் ரமலான் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த ரமலான் நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடும், யா அல்லாஹ், இவன் நான் வந்ததிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்ப நல்லவனா இருக்கிறான், என் நல்ல தொழுகிறான், நல்லா போறான், எல்லாத்துக்கும் சுபுக்கெல்லாம் கரெக்டா முன்னாடியே போயிடுறான். இவன் இப்ப முதல்ல ரமலானுக்கு முன்னாடி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ, டிவி பாக்குறது, தியேட்டருக்கு போறது, அப்படி எவ்வளவு செஞ்சு, ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் தானே, பொதுவாக நோன்பு வச்சுட்டு யாரும் என்ன செய்யறது இல்ல. நான் அப்படி நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ அப்படியும் இல்ல இல்ல, சரி சரி, அங்கெல்லாம் போறது இல்ல, தியேட்டருக்கெல்லாம் போறது இல்ல, இந்த ஒரு மாசமாவது ஒரு தட்டுக்கோப்போடு சார் நோன்பு வச்சிருக்கிறோம், இப்ப எங்க போறது அப்படின்னாலும் ஒருத்தர் 1 மாசம் 30 நாள் வரைக்கும் இந்த ரமலான் அவனை கட்டி போடுது, அந்த பக்கமே போகக்கூடாது. அப்ப இந்த ரமலானுக்கு எவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கும்? அப்ப இந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா சொல்லாதா? கண்டிப்பா அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ், முன்னாடி இவன் ஒரு படம் கூட விட மாட்டான், எல்லா படத்தையும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பாத்துருவான்,
ஆனா நான் வந்த பிறகு எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுதான் செஞ்சது, புது புது படம்லாம் ரிலீஸ் ஆச்சு, ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திட்டு என்ன செஞ்சாங்க, எங்கேயுமே போகாம இங்கேயே இருந்தா. ரமலான கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி, நோம்ப கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி காரியத்திலாம் ஈடுபடல அப்படின்னு அது என்ன செய்யும், அல்லாஹ் சொல்லும், சொல்லி யாருலாம் இவனுடைய நன்னடத்தைக்காக இவனை நீ என்ன செய்யலாம், தாராளமா விடுதலை செய்யலாம். இந்த நல்ல நாளை முன்னிட்டு, இந்த வேலைப்போக்கத்தினுடைய இரவை முன்னிட்டு இவனுக்கு நரக விடுதலை கொடு அப்படின்னு இந்த ரமலான் நமக்காக என்ன செய்யும், அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யும். அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா இந்த புனிதமான இந்த இரவில் ஒரு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக மலக்குமார்களை இறக்கி வைத்ததாக சொல்லி காட்டுகிறார். மலக்குமார்கள் மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார். மலாயிக்கத்து ஒரு ரூஹு ஃபீஹா, இந்த நாளிலே ரூஹ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார், மலக்குமார்களும் இறங்குகிறார்கள். எல்லாரும் எதுக்கு வர்றாங்க, ஹல்வலா ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு சஹாபி ஒரு தடவை ரோட்ல நாஃபகா ஹல்வலா நாஃபகா ஹல்வலான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடையில மடக்கிறாங்க, அவர் என்னாச்சு, இல்ல நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் நயவஞ்சகன், ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் வேற மாதிரி இருக்கிறேன், என்ன ஆயிப்போச்சியா, என்ன ஆச்சு, இல்ல ரசூலுல்லாஹ்ட போய் உட்கார்ந்தா பள்ளியாட்டல உட்கார்ந்தா செல்லவாசன் பயன் செய்யறாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க. சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது என்னமோ நம்மளே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குது, நரகத்தை பத்தி சொல்லும் போது அப்படி கைகாலெல்லாம் விடவிடனே நடுக்குது, பயமா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா இங்க விட்டு அப்படி வெளியில போன உடனே எல்லாமே காத்துல பறந்து போயிடுது. வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறோம், சொர்க்கத்தும் மறந்து போகுது நரகம் மறந்து போகுது. இது ஒரு முனாஃபிக்தனமான வேலை, ஒரு நயவஞ்சகத்தனமான வேலை. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறேன், வெளியில வந்துட்டா வேற ஒரு மாதிரி இருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது என்னமோ உனக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்றியே, எனக்கும் அப்படிதான் இருக்குது, எனக்கும் அப்படிதான் இருக்கு, முன்னாடி இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, இதே பயம் வெளியில போனாலும் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் பயம் எல்லாம் குறைஞ்சிருது, மனைவி மக்களோட கொஞ்சம் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிடும், விளையாட ஆரம்பிச்சிடுறோம், இப்படி எல்லாம் நானும் தான் அப்படிதான் இருக்கேன். அப்ப வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த அல்லாஹ் இப்படி சொல்றாரு, இவர் முனாஃபிக்குன்னு சொல்றாரு, நான் நயவஞ்சக, என்ன காரணம்னா இப்படி சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெளியில போனவன வேற மாதிரி மாறி போயிடுறோம், அது இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே உண்மைதான், மனுஷன் கொஞ்சம் இப்படி அப்படின்னு தான் இருப்பான், எப்போதுமே இப்படியே இருக்கிறதுங்கிறது முடியாத ஒரு நிலை தான், ஆனாலும் அப்படி ஒரு நிலை இருக்கு. லவ் குந்து மலா தில்கல் ஹாலா, நீங்கள் இதே நிலையில் எனக்கு முன்னாடி இருக்கும்போது எந்த பயம் இருக்கிறதோ இதே பயம் வெளியில் போனாலும் உங்களுக்கு இருந்தால், லசாஃபத்துக்குமுல் மலாயிகா ஃபித்தரீகி, நீங்கள் போகிற வழிகளிலே வந்து மலக்குமார்கள் உங்களை முசாஃபகா செய்வார்கள். வலசாரத்துக்கும் ஃபீ துவரிக்கும் வஅலா ஃபிராஷிக்கும், உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய படுக்கை அறைக்கு வந்து உங்களை மலக்குமார்கள் சந்திப்பார்கள். இதெல்லாம் நடக்கும் எப்ப, இப்படி இருந்தா முன்னாடி இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்களோ இதே மாதிரி வெளியிலேயும் இருந்தால் என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் வருவாங்க, முசாஃபா செய்வாங்க, உங்களிடத்தில் பேசுவாங்க, உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்வார்கள் என்று தமிழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே. அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இந்த நாள்ல மலக்குமார்களை இறக்கி வைப்பதாக சொல்கிறார். ஏன் மலக்குமார்கள் வர்றாங்க, நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க, முசாஃபா செய்யறாங்க, நம்ம இடத்தில் மானங்கா செய்யறாங்க, நம்மளை கட்டி தழுவுறாங்க, நமக்கு வாழ்த்து சொல்றாங்க. நீங்க பெரிய பாக்கியம் பெற்ற உம்மத்தா இருக்கிறீங்க, எந்த ஒரு உம்மத்துக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரே ஒரு நாள் அமல் செஞ்சுட்டு 1000 மாசத்தோட அதிகமா கூலையை தட்டிட்டு போயிருக்கீங்களே, அப்பா நீ பயங்கரமான ஆளுதாகப்பா அப்படின்னு சொல்லி ஆசையா மலக்குமார்கள் நமக்கு வாழ்த்து சொல்வதற்காக வருகிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா மலக்குமார்களை பொறுத்து இப்படியும் சொல்வானா, என்னுடைய உம்மத்துகளை இந்த மனிதர்களை போய் ஒரு சந்தர்ப்பத்துல நான் கேட்கும் போது இவங்க எல்லாம் ரத்தத்தை ஓட்டுறவங்க, இவெல்லாம் அப்படிப்பட்டவன் மோசமானவன், இவனெல்லாம் படைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க என்னுடைய உம்மத்துகளை பாருங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சு போய் இருக்கு, கீழே மேல எல்லா பக்கமும் நிறைஞ்சு போய் இருக்குது, எப்படி கொட்டை கொட்டைன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, 11:30 தாண்டி போயிடுச்சு, 11 தாண்டி போயிடுச்சு, இப்ப யாருக்குமே தூக்கம் வரல, தூக்கம் வர்ற நேரம் ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, யாருக்காக, அல்லாஹ்வுக்காக, இந்த ரயிலத்திற்கு அதை அடையணுங்கிறதுக்காக, இவங்களை பார்த்தா நீங்க படைக்க வேணாம்னு சொல்லீங்க, இதெல்லாம் என்னுடைய இபாதுகள்,
இவர்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள், என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், இவர்கள் எல்லாம் நீங்க அங்கிருந்து தரிசிச்சா போதாது, போங்க நேர கீழே இறங்கி போய் அவங்கள்ட்ட முசாபகா செஞ்சு இந்த நல்ல மக்கள்கிட்ட துவா வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். நாம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, மலக்குமார்கள் தான் உயர்வானவங்க, மலக்குமார்கள் தான் ரொம்ப மேன்மையானவங்க, மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யணும் அப்படின்னு நாம தவம் கிடக்குறோம். ஆனா இன்னைக்கு நடக்கிற கூத்து என்ன, நேர் மாற்றமா அல்லாஹ் நம்மள பெரியவங்களை ஆக்கி விட்டு மலக்குமார்களை குட்டி ஆக்கி அவங்கள பார்த்து சொல்றான், நீங்க அவங்ககிட்ட போய் முசாஃபர் செஞ்சு துவா வாங்கிக்கீங்க போங்க. அவங்க ரொம்ப பாக்கியம் உள்ள உம்மத்துகள், அது பாக்கியம் பெற்றவங்க அவங்க. பெருமனையாயகம் செல்லம்லால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய வழிவந்தவர்கள், இப்படி ஒரு பாக்கியத்தை இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க போங்க என்று சொல்வதை போல இருக்கிறது அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா மலக்குமார்களை இந்த நாளில் இறக்கி வைப்பது. அவர்கள் வந்து நம்மிடத்திலே முசாபகா செய்து அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். கண்மணிநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொதுவாக நபிகளாருடைய குணம், தனக்கு என்னென்ன நியமத்துகள் எல்லாம் கிடைக்கிறதோ, அருள் எல்லாம் கிடைக்கிறதோ, அதெல்லாம் என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே என்னுடைய உம்மத்தில் யாருக்கும் விடுபட்டு கூடாது, எல்லாத்துக்கும் கிடைக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பேராசை கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான், புனித மிஹராஜ் என்கிற சிறப்பை கொடுத்தான். அங்க போயும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன மட்டும் அல்லாஹ் உயர்வுபடுத்திட்டான், எந்த நபிக்குமே கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுத்தான், எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுத்தான், எனக்கு மட்டும்தான் மேராஜ் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை தான் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, யா அல்லாஹ் இதே நிலை என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு அப்படியானால் இந்த வச்சுக்கீங்கன்னு தொழுகைக்கு கையில கொடுத்தான். அஸ்ஸலா அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை முஃமின்களுடைய மேராஜ். இன்னும் சொல்வதானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது ஒரு தடவை தான் மேராஜ் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளை மேராஜை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவங்களுக்கு கிடைச்சது கம்மி, அதை விட அதிகமா நம்மளை கிடைக்க வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்தது என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்றாங்க, இக்ரா நபியே நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாது, நான் உம்மி எனக்கு ஓத தெரியாது அப்படின்னாங்க. ஒரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, புடிச்சு ஒரு கட்டி பிடிச்சு ஒரு ஆளு அழைச்சாங்க, திரும்ப விட்டாங்க, இக்ரா இப்ப ஓதுங்க. அப்பவும் சொன்னாங்க, இல்ல எனக்கு ஓத தெரியாது, திரும்ப. இப்படியே மூணு தடவை அரவணைக்கிறாங்க. அரவணைச்சிட்டு விட்ட உடனே நாலாவது தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதுகிறாரோ அதை அப்படியே கடகடகடகடன்னு ஓதிக்கிட்டே போனாங்க. தெரியாத ஒருவருக்கு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அரவணைப்பு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த உற்சாகத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது முடியாது என்று நினைத்திருந்தார்களோ அதை சாதித்தார்கள். தனக்கு கிடைத்த இந்த உற்சாகம் என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ரை பெற்றுத் தந்தார்கள். நான் சொன்னதை போல ரசூலுல்லாஹ்வுக்கு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தான் அழுத்தினார், ஒரு தடவை தான், மூன்று தடவை மட்டும் அழுத்தி விட்டார். இது ஒரே ஒரு தடவை நடந்த ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு ஜிப்ரீல் வருவார்கள், குர்ஆன் சொல்லுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. பிறகு அவர்களுடைய அரவணைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த அரவணைப்பு என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று போராடி பெற்று எப்படிப்பட்ட அரவணைப்பை பெற்று தந்திருக்கிறாங்க, வருஷம் வருஷம் அரவணைப்பு உங்களுடைய அமல்களை பார்த்து, நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிலைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு வருகிறார். இந்த உம்மத்துகள் இவ்வளவு அமல்கள் செய்யறாங்களே, நாள் முழுக்க கண்விழிச்சு இபாதத்துகள் செய்யறாங்களே என்கிற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார். அதனால் தானோ என்னவோ அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் என்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அரவணைப்பு கிடைத்த அந்த சூராவுக்கு அடுத்த சூராவாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்பதை சொல்லி காட்டுகிறார்.
இக்ரா என்கிற சூரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரவணைப்பை கொடுத்தது. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்கிற லைலத்துல் கத்ர் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பை கொடுக்கிறது தருகிறது. இன்றைய நாளை பொறுத்தமட்டில் எவ்வளவு கஷ்டப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி, இந்த நாளில் அமல் செய்வதின் பலக்கத்தினால் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரவணைப்பை பெறுகிறார்கள். இந்த அரவணைப்பினுடைய வெளிப்பாடு கஷ்டங்கள் இல்லாமல் போகும், கவலைகள் தீர்ந்து போகும், பிரச்சனைகள் அகன்று போகும் என்கிற நிலையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த புனிதமான நாளிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த அமலின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார், தருகிறார். பிறகு சொல்கிறார், இந்த நிலை சலாமும் இந்த சாந்தி இறங்குகிறது. இதுவரைக்கும் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாந்தி அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவார். அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டித்தானே தவம் கிடக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுங்கிறதுக்காக வேண்டிதானே இந்த தொழுகைகள், இந்த இபாதத்துகள், இந்த வணக்கங்கள் எல்லாமே அவனுடைய அருளும் அவனுடைய ரிவாவும் அவனுடைய பொருத்தமும் நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே. இல்லையானா இதெல்லாம் யார் செய்ய போறா? இவ்வளவு நேரம் முழுத்திருந்து இபாதத்துகள் செய்வது, அமல் செய்வது, இதெல்லாம் ஏன்? அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய அருட்பார்வை நம் மீது திரும்பணும், அந்த அல்லாஹ்வுடைய கோபம் நம்மை விட்டு நீங்கணும், அந்த அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளணும் என்பதனால் தானே பல விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே ஆரம்பத்திலே அல்லாஹ்வாக மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சார். நீண்ட ஒரு நிகழ்வு, குர்ஆன்ல இருக்கிற விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வா கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து பேசணும். இது நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இது நடந்து முடிஞ்ச பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுபடியும் ஆசை வந்துச்சு, நான் மறுபடியும் உன்ன பார்க்கணும், ஏற்கனவே நீ என்கிட்ட பேசின பெனசின் மறுபடியும் நான் உங்ககிட்ட உன்கிட்ட பேசணும். பொதுவாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படித்தான், ஒரு தடவை அதனுடைய டேஸ்ட பார்த்துட்டோம்னா அடுத்த தடவை விட மாட்டோம். அதுக்கும் பாயாசமா லேயத்தில் கதர்ல ரஜினா பள்ளியில பாயாசம் கொடுப்பாங்க, டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை டேஸ்ட பார்த்துட்டா அடுத்த தடவை எந்த பள்ளியாசல பிரியாணியே கொடுத்தாலும் சரி பாயாசத்துக்கு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா ஒரு தடவை என்ன செஞ்சிட்டோம், அதனுடைய டேஸ்ட பார்த்துட்டோம், அவருடைய அருமை தெரிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசுகிற அந்த அருமை, அந்த டேஸ்ட் தெரிஞ்ச பிறகு அடுத்த பேசாம இருக்க முடியுமா? அல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசணும். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னா, சரி வாங்க தூர்சினா மலைக்கு எப்படி வரணும், வவாஹதனா மூசா சலாத்தீன லைலத்தன், 30 நாள் நோன்பு வச்சுட்டு 31வது நாள் வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் நோன்பு வச்சாங்க, நோம்பு வச்சு முடிச்சுட்டு நல்ல பல்லுகள் எல்லாம் விளக்கி நல்லா சுத்தமா அல்லாஹ் பார்க்க போறோமே, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம லைலத்துல் கத்ர்ல மலக்கு மரங்கள் எல்லாம் பார்க்க போறோம், புது ட்ரெஸ் போட்டு வரமே, எதுக்கு போட்டு வரோம் தெரியுமா? இன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறோம், ஏன் போடுறோம் தெரியுமா? பொதுவா ரொம்ப பேர்கிட்ட அதிகமான பேர்கிட்ட 27 அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுவோம், பெருநாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் போடணும்னா தெரியும், அது பெருநாள் எல்லாரும் புது ட்ரெஸ் தான் போடணும், அது தெளிவா இருக்கு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எதுக்கு, அதாவது 27 அன்னைக்கு அப்படின்னு இதை லைலத்துல் கத்ர் நம்ம நினைச்சிட்டு இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸா வர்றத ஜகஜகன்னு இது எதுக்கு, ஏன் போடுறோம் தெரியுமா? நல்ல பிள்ளை உண்மையை ஒத்துக்கணும், அதான் பெரிய விஷயம். தெரியாதுன்னு சொல்றது இருக்கே மிகப்பெரிய அறிவு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தெரியாது லாதிரி நிஸ்புல் இல்ம், தெரியாதுன்னு சொல்றது பாதி அறிவு அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். அவன் தான் இது தெரியாதுன்னு சொல்லுவான், இல்லனா தெரியும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறதா இல்லையா, நீங்க சும்மா எங்கள்கிட்டயே கேட்டுக்கிட்டு உங்களுக்கே தெரியாம இருந்து நீங்க ஒவ்வொருத்தையா கேட்டு கடைசியில யார்த்தே நல்ல பேர் கரெக்ட் அப்படி சொல்லிட கூடாது இல்ல, அப்படி சில பேர் இருப்போம். ஏன் இன்னைக்கு இந்த நிலை அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் வர்றாங்க, மலக்குமார்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது, அவங்க வரும்போது அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாம இருக்கணும், நம்மள பரிசுத்தமா வச்சிருக்கணும், சுத்தமா இருக்கணும். நாம சுத்தமா இருந்தாதான் மலக்குமார்கள் பரிசுத்தமானவங்க. அவங்க நம்மளை வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, முசாஃபரா செய்யறாங்க, நம்மள்கிட்ட மோனக்கா செய்யறாங்க, நம்ம கிட்ட நிக்கிறாங்க, நம்ம பக்கத்துல வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு அருவறுப்பான வார்த்தைகள் எல்லாம் போயிடக்கூடாது, இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், இன்னைக்கு குர்ஆனை முடிக்கிறோம், ஒரு மாசம் ஃபுல்லா குர்ஆன் ஃபுல்லா ஓதி ஒரு பெரிய பாக்கியம். இது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியம் கிடையாது, நாமளே நினைச்சா கூட
என்ன இது பெரிய கஷ்டமா, 27 நாள் நானும் தான் தொழுதேன் தராதீங்க, கிடைச்சிச்சு எனக்கு, கிடைச்சிருக்கும் அடுத்த வருஷம் கிடைக்குமா? அடுத்த வருஷம் முழுசா குர்ஆன தொழுகையில ஓதக்கூடிய பாக்கியமோ அல்லது கேட்கக்கூடிய பாக்கியமோ நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும் சொல்ல முடியுமா? யாராலையாவது நம்ம இறந்து போறோம்னா தேவையில்லை, உயிரோட இருந்தாலும் பல சந்தர்ப்பத்தில் முடியாம போயிடும். கால் வலிக்குது, காலில் புண்ணு வந்துருச்சு, கட்டில அங்க கட்டி வந்துருச்சு, சேதா செய்ய முடியல, தொழுவ முடியல, அப்படியே விட்டு போனா எது கிடைக்காது? குர்ஆன மறுபடியும் கேட்கக்கூடிய பாக்கியம் என்ன செய்யறாரு? கிடைக்க நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்தட்டும். மௌத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ரமலானில் முழுமையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இது ஒரு சந்தோஷம். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஒரு அருள் செய்திருக்கிறார், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான், நான் முழு குர்ஆனையும் ஓத நான் கேட்டிருக்கிறேன், தொழுகையில ஓத நான் கேட்டிருக்கிறேன், இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக பொதுவா சந்தோஷம் வரும்போது புதுசா போடுவோம். நம்ம வீட்டுல கல்யாணம் வந்தா புது ட்ரெஸ் எடுப்போம். ஏன் சந்தோஷம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது பழைய ட்ரெஸ் போட்டுட்டு முடியும், அதனால புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். புது ட்ரெஸ் என்பது சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப யாரு புது ட்ரெஸ் போடணும்? 26 நாள் வந்தவங்க போடணும், மத்தவங்களாம் கோச்சிக்காதீங்க, 27வது நாள் இருந்தாலும் போடலாம், தப்பில்ல. நாம என்ன நியத்துல போடுறோம்னா, மலக்குமார்கள் வர்றாங்களா இல்லையா அதுக்காக போடுறோம். மலக்குமார்கள் நம்மளை வந்து பார்க்கறது, பக்கத்துல வர்றாங்க, நம்மளை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அதான் நம்ம பரிசுத்தமாகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களை என்ன செய்யறோம், முசாபா செய்யறோம், முஹானக்கா செய்யறோம். இப்படி ஒவ்வொரு சந்தோஷங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உடனே இந்த 30 நாள் முடிஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் டிப் டாப்ப போனாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் என்ன இப்படி வந்துருக்கீங்க, வேற எப்படி வரணும், நான் இப்படி வர சொல்லலையே. நீங்க அந்த வாய் நாற்றத்தோடு, அந்த நோன்பு வச்ச வாயினுடைய வாடையோடு என்கிட்ட வரணும், அதான் எனக்கு பிடிக்கும். என்கிட்ட இப்ப பிரஷ் பண்ணிட்டு வரதா பிடிக்காது. அதனால நீங்க 10 நாள் போய் நோன்பு வச்சுட்டு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டான். வா அத்மம் நாஹா பி அஸ்ரின், 7வது சூராவுடைய 142வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லாஷானுஹு வத்தஆலா சொல்றான், 10 நாள் நோன்பு வைங்க. ஏற்கனவே 30 நோன்பு வச்சாரு, திரும்ப போய் மறுபடியும் 10 நோன்பு வச்சுட்டு 40 நோன்பு முடிஞ்ச பிறகு மறுபடியும் அல்லாவை சந்திப்பதற்காக வந்தார். அல்லாஹ் பேசினான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட, என்ன செஞ்சான், பேசினான் என்கிற நிகழ்வுகள் கொண்டு. அப்ப ஒரு மிகப்பெரிய சாதனை இது, அல்லாட்ட பேசுறது சாதாரண விஷயமா? அல்லாட்ட பேச முடியுமா? சாதாரண பேச முடியுதா? நம்மளும் எவ்வளவு தொழுகிறோம், கொள்றோம், நேரடியா வந்து நம்மகிட்ட பேசவா செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நேரடியா நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், பஹி மூலமாகவோ அல்லது மறைஞ்சிருந்துதான் பேசுவேன் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்லாஷானுஹு வத்தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கலீமுல்லா என்கிற பட்டப்பேர் அவங்களுக்கு, அல்லாஹோடு பேசினவர் அப்படின்னு. அது ஒரு பெரிய டேலண்ட் அவருக்கு, மத்த யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிடைச்சது, அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய பாக்கியம். அப்படி ஒரு சிறந்த பாக்கியம் எதனால கிடைச்சதா? 40 நாள் நோன்பு வச்சதுனால கிடைச்சுதான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கிறார், கணவர் கிடையாது, கணவர் இல்லாமலேயே வயிற்றுல குழந்தை, நல்லா இருக்கும் போதே ஊர் நாளும் பேசும், இப்படி இருந்தா என்ன பேசும், இதுக்கு பயந்து போய் எல்லாரும் தாஜா இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்ட, நீ உன்னுடைய ரூஹின் மூலமாக என்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை உற்பத்தி செஞ்சுட்ட, ஆனா ஊரெல்லாம் ஒரு மாதிரியா பேசும் என்ற உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்லாஷானுஹு வத்தஆலா ஒரு இடத்தை காட்டி, அங்க போங்க, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா. கரெக்டா அந்த இடத்துக்கு போனாங்க, அங்க போய் தங்கினாங்க, அங்கேயே குழந்தையும் பெற்றாங்க. குழந்தையெல்லாம் பெற்று முடிச்ச பிறகு இப்ப அல்லாஹ் சொன்னா, நீ ஊருக்கு போங்க அப்படின்னாங்க. யாருலா கணவர் இல்லாம குழந்தையை தூக்கிட்டு நான் ஊருக்குள்ள போனா, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன அசிங்கமா பேச மாட்டாங்களா, தப்பா பேச மாட்டாங்களா அப்படிங்கிறப்போ அல்லாஹ் ஜல்லாஷானுஹு வத்தஆலா சொன்னா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ உன் பாட்டுல போ, யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்டா, ஏமா என்ன கல்யாணம் முடிக்காம புள்ளைய பெற்று வந்திருக்கிற, யார் புருஷன் அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுப்ப, கூலி இன்னி நதர்த்துல ரஹ்மானி சௌமா பலனு கல்லி மல்யோமே இன்சியா. 19வது சூராவுடைய 26வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன், நான் யாரு கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லிடு. அந்த காலத்து நோன்புல பேசவும் கூடாது, இப்ப பேசலாம், பிரச்சனை இல்லை. நான் அல்லாவுக்காக நோன்பு வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், மௌன விரதம், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். அது மாதிரியே அவங்க என்ன செஞ்சாங்க, பேசாம வந்துட்டாங்க. ஃபஅஷாரத் இலைஹி, புள்ளையின் பக்கம் கை காட்டாங்க, ஊமை ஊமையா ஜாட செஞ்சாங்க. அப்ப காலு கைஃபன் உக்கல்லிம மன்கான ஃபில் மாதி சபியா, தொட்டில் புள்ள இது, இப்பதான் தூக்கிட்டு வந்திருக்கிற குறந்த புள்ள எப்படி பேசும் என்று அவர்கள் கேட்டாங்க.
ஆனால் கால அந்த குழந்தை பேசியது இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். யாரு? பச்சை பிள்ளை. பச்சை பிள்ளை தன்னை நபின்னு சொல்லுது. கையில இருக்கிற பச்சை புள்ள, பிறந்த புள்ள எல்லோரிடத்திலேயும் பேசுகிறது, ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறார், வஜாலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான், வஜாலனி முபாரக்கன், என்னை பரக்கத் பொருந்திய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார், ஐனமா குந்து வாவுசானி பிஸ்ஸலா வஸ்ஸகா மாதும் து ஐயா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒபர்ரம் பிவாலிதத்தி, என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் அது பாட்டு பேச ஆரம்பிச்சு புள்ள. மிகப்பெரிய சோதனை, எல்லோரும் அசிங்கமா பேசுவாங்க என்கிற ஒரு நிலை. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரே ஒரு நோன்பு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வைக்க சொன்னான், ஒரே ஒரு நோன்பு மட்டும் வைங்க, அந்த ஒரே ஒரு நோன்புனால உங்களுக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய துன்பத்தை கஷ்டத்தை ஒரு செகண்ட்ல நான் தீக்கிறேன், லிட்டர் ஒண்ணுமில்லாம ஆக்கிறேன். அவ்வளவு பெரிய துக்கம், என்ன சொல்லுவோ ஊரு என்கிற பயம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், குழந்தைய பேச வச்சு அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிட்டான். அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, நோன்பு ஒரு சாதாரணமானதல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த நோன்பு பல பிரச்சனைகளை, கஷ்டங்களை என்ன செய்யும், நம்மளை விட்டு நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது நோன்பு என்பதையும் பார்க்கிறோம். அதனால இந்த நோன்பை பொறுத்த மட்டும் இந்த நோன்பு வைத்து நாம் இந்த நாளை அடைந்திருக்கிறோம். ஒன்னு நோன்பு நமக்கு செய்யக்கூடிய விவகாரங்கள், இன்னொன்று இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இந்த நாளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கள். இவைகள் ரெண்டும் ஒன்னு சேர்ந்ததுதான் லைலத்துல் கத்ர். நோன்பையும் வச்சிருக்கோம், லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருக்கோம். அப்படின்னா ரெண்டு ஒன்னு சேர்ந்தா பிரச்சனைகள்லாம் தீருமா தீராது, நம்முடைய கவலைகள்லாம் ஓடுமா ஓடாதா, நிச்சயம் ஓடும் என்கிற நம்பிக்கை. பொதுவாக இந்த சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி இறங்குகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்ல, பொதுவா இந்த அல்லாஹ்வுடைய சாந்தி சலாம் எல்லாம் எப்ப சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல அப்படின்னா, பல இடங்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார், 37வது சூராவுடைய 79வது ஆயத்துல, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், இதனுடைய மக்களிலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக சொல்றான். இது எப்ப சொன்னா அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மக்கள் எல்லாம் அவங்கள புறக்கணிச்சப்போ அல்லாஹ் இந்த நபிட்ட, நீங்க ஒரு கப்பலை தயார் பண்ணுங்கன்னு சொன்னா, அவங்களும் கப்பலை தயார் பண்ணாங்க, பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு, யாரெல்லாம் இவங்களை கொண்டு ஈமான் கொண்டாங்களோ அவங்கள ஏத்திக்கிட்டு அதை கப்பல்ல தப்பிச்சு போனாங்க, மற்றவங்க எல்லாம் நீர்ல மூழ்கி இறந்து போனாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம், இது எவ்வளவு பெரிய கஷ்டம், பயங்கரமான இடி, பயங்கரமான மின்னல், பயங்கரமான மழை, எல்லோரும் அழிஞ்சு போறாங்க. எல்லோரும் அழியும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கப்பல் மூலமாக காப்பாத்துறா. இந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றிய பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, சலாமுன், உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தால் என்ன ஆகும், நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் சலாமத்து பெறுவீர்கள். அதே 37வது சூராவுடைய 109வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. இது எப்ப சொல்றா, நம்ருத் என்கிற மன்னன் நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போட்டப்ப இப்ராஹிம் அலை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அந்த நெருப்பை பார்த்து, கூனி பர்தவ சலாமா, நீ ஒரு ஏர் கண்டிஷனாக மாறிவிடு அப்படின்னு கண்டிஷன் போட்டு அது மாறிச்சே, அப்ப அந்த சந்தோஷத்தை கொடுத்த போது அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, சலாமுன் அலா இப்ராஹிம், நெருப்புனாலே கரிச்சிருக்கணும், நெருப்புனாலே எரிச்சிருக்கணும், ஆனா அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியல, ஏன்னா அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. அல்லாஹ்வுடைய சலாம் இருந்ததுனால, அல்லாஹ்வுடைய அருள் இருந்ததுனால நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யல, கரிக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா காப்பாற்றுகிறார். காப்பாற்றி விட்ட பிறகு சொல்கிறார், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீதும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தது. அல்லாஹ்வுடைய அருள் இருந்ததால் ஃபிரௌனுடைய படை மூழ்கியது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படை காப்பாற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா எங்கெல்லாம் இந்த சலாம் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறானோ அங்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றிய பிறகு உபயோகிக்கக்கூடிய வார்த்தை சலாமுன். அதே வார்த்தையை அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல சொல்லிக்காது, சலாமுன்,
உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. ஹியஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இந்த சாந்தி இந்த சலாமத் ஃபஜ்ர் உதயமாகும் வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவு நேரம் இந்த சாந்தி கிடைக்கிறது, இந்த சலாம் கிடைக்கிறது என்றால் என்ன பொருள்? நமக்கு அருள் கிடைச்சிருச்சு, லைலத்துல் கத்ரை அடைஞ்சிட்டோம், லைலத்துல் கத்ரை அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கவலைகள் எல்லாம் பஞ்சா பறக்குதுன்னு அர்த்தம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தூர எரியப்படுகிறது என்பது பொருள். ஒவ்வொரு பெருந்தொரும் ஆபத்துகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை இதே சலாம் என்கிற வார்த்தையின் மூலமாக காப்பாற்றி இருக்கிற போது, சின்ன சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, நீங்க படுற கஷ்டம்லாம் என்ன கஷ்டம், ஜுஜுபி கஷ்டம் நீங்க படுறது. நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எவ்வளவு உயர்தரமான கஷ்டம் தெரியுமா? என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் வருகிற போது நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க படுறது ஒண்ணும் இல்ல தூசின்னு உங்களுக்கு தெரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது நமக்குள்ள எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நபிமார்கள் பட்ட கஷ்டத்துக்கு முன்பு ஒண்ணுமில்லாத கஷ்டங்கள். அந்த கஷ்டங்களையே அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா தன்னுடைய அருளால் அவர்களுக்கு நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் என்றால், நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத இந்த கஷ்டங்களை அல்லாஹ் நிச்சயமாக தூர எரிந்து தூக்க எரிந்து விட்டு இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய பரக்கத்தின் காரணத்தினால் நமக்கு அருள்பாலிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறார். இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா இந்த சின்ன சூராவுக்குள் பொதிந்து வைத்திருக்கிற மிக சுருக்கமான விளக்கம், மிக சுருக்கமான விளக்கம். நீண்ட விளக்கத்துக்கெல்லாம் போல, இன்னும் எவ்வளவு விஷயங்களுக்கு ஆய்வு செய்ய உட்பட்ட ஒரு சூறா தான் இது. ஆனாலும் நாம இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த நேரத்துக்குள்ள குறுகிய நேரத்துக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்காக மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளே எப்படி காட்டுது நமக்குன்னா, நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு லைலத்துல் கத்ருங்கிற அந்த ஒரு இரவு காரணமாக அமைகிறது என்று சொன்னால் அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க கூடாதா? ஒரு டாக்டர்கிட்ட போறோம், கழுத்து வலி, கை வலி, கால் வலி, ஏதோ ஒரு வலி, அவரை போய் பார்க்கணும். மத்த டாக்டரும் பார்க்கதான் செய்யறாங்க, ஆனா அந்த டாக்டர் எல்லாம் போனா என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல குணமாக மாட்டேங்குது. அதனால இவரை தேடி போறோம். நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, நம்ம பிஸி மேன், ஒரு செகண்ட் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, கையில பிடிக்க முடியாது, அதே டைம் டேபிள் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நோய் போகணும்னா என்ன செஞ்சாகணும், டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடணும். அப்பாயின்மெண்ட் எப்படி போடணும் அப்படின்னா, அங்க போய் 9 மணிக்கெல்லாம் காத்து கிடக்கணும். 9 மணிக்கு போனா டாக்டர் 4 மணிக்கு வந்து பார்ப்பாரு. 9 மணிக்கு போனா டாக்டர் 4 மணிக்கு, டாக்டர் அவருடைய வியாபாரத்துக்காக கீழே கேன்டீன் வச்சிருப்பார். நம்ம 9 மணிக்கு போயிட்டு கேன்டீன்ல சாப்பிட்டுக்கணும், கேன்டீன்ல மதிய சாப்பாடு அங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே வெட்டியா உட்கார்ந்துட்டே இருக்கும். 4 மணி வர, 4 மணிக்கு பிறகு டாக்டர் வருவார். அப்ப கூட நாம போவோமான்னு தெரியாது, நாம போறது அனைமா 9 மணிக்கா இருக்கும். லிஸ்ட் படி ஒவ்வொரு ஆளையா உள்ள அனுப்பி கடைசியில கிட்டத்தட்ட ஒரு நாள் அதுலயே வீணா போயிடும். ஆனாலும் இத நாம கஷ்டமா நினைக்கிறதே கிடையாது, பெருசா அனுப்புமா, அடுத்த தர வழி வந்தாலும் அவர்கிட்ட போவோம். ஏ அவர் நல்ல பாக்குறாரு, அவருக்கு போனா என்ன ஆகுது, குணமாகுது. மத்தவங்கள்ட்ட போயிட்டு 10 நிமிஷத்துல ஓடி வந்தாலும் அதுவும் அது மாதிரியே 10 நிமிஷத்துல ஓடி வந்துருது வலியும். அவர் ஊசி போட்டவன காணாம போயிடுது, திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே மறுபடி அந்த வலி திரும்ப வந்துருது. ஆனா இவர்த்த ஒரு நாள் வீணா கிடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் ஊசி போட்டா, அவர் மருந்து தந்தா, 1 மாசத்துக்கு அந்த வலி வர்றதே இல்லை, எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ 1 மாசத்து வரைக்கும் இந்த வலியை தாங்க முடியும்னா, ஒரு நாளை கொடுப்பதுல நாம எந்த ஆட்சேபனையும் இல்லை. நமக்கு தாராளமா ஒரு நாள் என்ன செய்வோம், எவ்வளவு வேலை இருந்தாலும் கொடுக்க தயாராயிடுவோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்க தர வலி வைத்த வலி எல்லாம் இல்லைங்க, உள்ளத்து வலி இருக்கு, அது யாராலையும் நீக்க முடியாது. மனசு வலி, இந்த உள்ள வலி இருக்குதே, இதை யாராலும் எந்த டாக்டர் இதை குணப்படுத்துறாரு, எந்த டாக்டர் இதுக்கு உண்டான மருந்து இருக்கு, என்னத்தை தின்றாலும் கூட கொஞ்சம் தான் வலிக்குது அது. பொண்டாட்டி அப்படி சொல்றாளே, மதிக்க மாட்டேங்கிறான், பிள்ளையும் மதிக்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களால மதிக்கிறாங்களா, அவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே நம்மள ஒரு மாதிரியாத்தான் பாக்குறாங்க. இப்படியே இந்த நினைப்பெல்லாம் உள்ள ஊறி போய் ஊறி போய் யார்த்தையும் வெளியில சொல்லவும் முடியல. எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஒரு நாளை ஒதுக்கி வா என்கிட்ட. லைலத்துல் கத்ருன்னு ஒரு இரவு இருக்கு, அந்த இரவை அடைஞ்சினா சலாமுன், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் உன்னை நீக்கி விட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
ஒரு நாள்ங்கிறத கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நாள்னு தெரியாததுனால குறைஞ்சது அஞ்சு நாள்னு சொன்னாங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த வலியும் நீங்கிறதுக்காக, ஒட்டுமொத்த பிரச்சனையும் அகன்று போவதற்காக ஐந்து நாள் கொடுக்கிறது தப்பா? அதுலயும் சொல்ல போனா அந்த அஞ்சு நாள் கூட நைட்டு மட்டும் இருந்தா கூட போதும். கடையெல்லாம் போயிட்டு காலையில போயிட்டு நைட்டு மட்டும் என்ன செய்யறோம், அந்த நேரத்துல வந்து தொழுது அல்லாட்ட கேட்டுட்டு திரும்பி போனாலும் பரவாயில்ல, எழுத்துக்கிற அடையக்கூடிய வாய்ப்புகள் அதுலேயும் கிடைக்குது. அதுக்கும் மனசு இல்லாம வெறும் 27 மட்டும் வர்றது என்னங்க நியாயம், எப்படிங்க நியாயம்? நியாயமா தெரியுதா நமக்கு? ரொம்ப அநியாயமா தெரியலையா? அல்லா என்ன அவ்வளவா சீப்பா போயிட்டான் ஒரு டாக்டரை விட? டாக்டருக்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு போறீங்களே டாக்டர்ட்ட, அல்லாட்ட வர்றதுக்கு மட்டும் ஏன் லீவ் போட மாட்டேங்கிறீங்க? அல்லாவிட்ட வர்றதுக்கே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த லைலத்துல் கதிர் நமக்கு எந்த அளவுக்கு அருளை தருகிறதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவையும் தர வேண்டும், கொஞ்சம் சிந்தனையையும் தர வேண்டும். அந்த சிந்தனை வரக்கூடிய காலங்களில் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைஞ்சபட்சம் ஒற்றைப்படையான நாட்களாவது நாம் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்குண்டான நல்ல வாய்ப்புள்ள நாட்கள் என்பதை உணரணும். உணர்வோமேயானால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்கிற இந்த உயர்வான நாள் நமக்கு பிரயோஜனமான நாளாக, நமக்கு அமைதியை தருகிற நாளாக, நமக்கு நிம்மதியை தருகிற நாளாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனித லைலத்துல் கத்ரை நம்முடைய வாழ்நாள் முழுக்க அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் நல்லவர்கள் செய்து நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.